வணக்கம் உங்கள் அன்பு நண்பன் ஆர்ஜே கணேஷ் பேசுகிறேன் நண்பர் ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா சிம்ம பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாரு இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா சிம்ம ராசி வந்து மோசமாக இருக்குது அதனால் வந்து படு மோசமாக இருக்குது அதை பற்றி எதுவும் கேட்காதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் நண்பா சிம்மம் படு மோசமாக இருக்குது என்று அப்படி என்றால் மனித வாழ்க்கை வாழ்க்கையை ராசி தான் தீர்மானிக்கிறார் நண்பா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தார் உண்மையிலே வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டு ராசிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நாம தான் அந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மக்களை வந்து பார்த்திங்கன்னா முன்னோர்கள் வந்து ஒரு சைக்காலஜிக்கலாக ஆலோசனை பண்ணி அனலைஸ் பண்ணி பனிரெண்டு ராசியாக வந்து பிரித்து வச்சுக்கிறாங்க அந்த பன்னிரெண்டு வாசி ராசிக்குள்ளே அத்தனை பேருமே அடக்கமாகவாங்க அது அடக்கமாகறது வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ராசிக்கு என்னென்ன பலன் நடக்குமோ அந்த பலன் வந்து பார்த்திங்கன்னா அவங்க பிறக்கும்போது மீறி கூடிய அந்த பன்னிரண்டு ராசிகளுக்கும் ஒவ்வொரு வீடுன்னு சொல்லி சொல்லி வச்சு ஒம்போது கோள்கள் கனெக்ஷன் பண்ணி வச்சுருக்கிறாங்க இப்போ நெப்டின் ப்ளோட்டோலாம் சேர்த்து சொல்லிக்கிறாங்க எல்லாம் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ஒன்பது கோள்கள் மட்டும்தான் இருக்கும் அந்த ஒன்பது கோல் ரெண்டு கோள்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிலல்கரகமாக உருவாக்கி அந்த நிலக்கரகத்தினால் நடக்கக்கூடிய விஷயம் சொல்லி ஆலோசனை பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க. சரிங்களா இந்த வகையில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த உலகம் மொத்தமும் இயங்குது என்னைக்கு நீங்கள் இந்த அண்டத்தை புரிஞ்சுக்கிட்டு அந்த ராசிகள் உங்கள் எப்படி முன்னோர்கள் வந்து வடிவமைச்சிருக்கிறாங்க நம்ம உடம்புல அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அந்தந்த ராசியை நீங்கள் அங்கங்கே ஆக்டிவேட் பண்ணி விடும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அது பலமான விஷயமா மாறிடும் நீங்கள் வெளியே தேடி போக வேண்டியதில்லை அதனால நான் தியானம் பண்ணக்கூடியவங்களுக்கு அது இயல்பாகவே நடந்துரும் தியானம் பண்ணக்கூடியவங்க வந்து ராசி நட்சத்திரம் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஜாதகம் அதெல்லாம் வந்து அதிகமாக பார்க்க மாட்டாங்க தியானத்தை வந்து ஒரு நாள் பண்ணிட்டு இல்லை ஆறு மாதம் பண்ணிட்டு விட்டுட்டேன் மூணு மாதம் பண்ணிட்டு விட்டுட்டேன் ரெண்டு வருஷம் பண்ணிட்டு விட்டேங்கிறவங்கலாம் கிடையாது ஆயுசு முழுக்க தியானம் பண்ணி அந்த நிலையை வந்து அடைஞ்சு இந்த பிரபஞ்சத்தோட கடந்தவங்களுக்கு தான் அந்த நிலையே வரும் அது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரபஞ்சம் தன்னை கட்டுப்படுத்தி எப்படி இந்த உலகத்தில் இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த மனசு இருப்பான் இந்த பிரபஞ்சத்தை கடந்து போய் வாழ்ந்தது அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இப்போ ஒரு கோல் வந்து உங்கள் மேலே படுறதுனால உங்களுக்கு ஒரு பாதிப்பு வருது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னு வச்சுங்களேன் அது உங்களுக்கு பாதிப்பாகவே தெரியக்கூடாது ஏன்னா நீங்கள் பிரபஞ்சத்தோடு கலந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி பாதிப்பாக தெரியும் பாதிப்பாத்துறதுக்கு எந்த விதமான வாய்ப்புமே இல்லை அப்படி வாய்ப்பே இல்லாதப்ப நீங்கள் என்ன பண்ணுவீங்க அதை பாதிப்பாகவே உங்களால் உணர முடியாது இதுதான் இந்த பிரபஞ்சத்தோடு கலக்கிறதுங்கிறது ஸோ அந்த பிரபஞ்சத்தோட கலக்கிறதுங்கிற விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள் நீங்கள் வந்து அந்த பிரபஞ்சத்தோட கலக்கும்போது அங்கே வந்து என்ன நடக்குதோ அது உங்களுக்கு உங்களுக்காக மட்டும் இல்லை இந்த உலகத்தில் எல்லாத்துக்கும் நடக்கும்போது அப்படியே வந்து நீங்கள் அது கூட இணைஞ்சு பயணம் பண்ணுறதுக்கும் கற்றுக்கணும் இதுதான் நீங்கள் பிரபஞ்சத்தை கூட கலக்கிறதுக்கான ஒரு நல்ல வழி அந்த மாதிரி மனுஷனாக மாறிட்டிங்க அப்படின்னா அவங்கள வந்து ராசிகள் வந்து ஆளாது அதே மாதிரி நட்சத்திரம் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும் அந்த நட்சத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இயல்பு நம்மளுடைய செயல்பாடு இப்போ நம்ம என்ன நிலைமையில் இருக்கிறோமோ அதான் நட்சத்திரம் நட்சத்திரங்கிறது ஒரு ஸ்பேஸு ஒரு ஒளிவட்டம் அந்த ஒளி வட்டத்தில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன மாதிரி பவர்ஃபுல்லான இருக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு அந்த ஒளி வட்டம் வந்து செயல்படும் அதனால தான் நட்சத்திரங்களே உலகை ஆள்கிறது ஆளது அப்படிம்பாங்க சரிங்களா நட்சத்திரமே உலகத்தை ஆளுன்னு சொல்லுவாங்க இப்போ சூப்பர் ஸ்டார்ங்கிறது ஒரு நட்சத்திரம் அப்படிப்பாங்க நடிகர்கள் நட்சத்திரம்னு சொல்லுவாங்க நட்சத்திரம் அப்படின்னா பொலி அந்த ஒளி ஒளிர ஒளிரமாக இருக்கவங்க அத்தவங்களால் யாரெல்லாம் பாராட்டப்பட்டு எல்லாருக்குமே தெரியுது எதுன்னா நட்சத்திரம் எல்லாருக்குமே வானத்தில் பார்த்தீங்கன்னா நைட்டு நட்சத்திரம் தெரியும் அந்த நட்சத்திரத்தில் எந்த நட்சத்திரம் பெருசாத்திருக்கு அந்த நட்சத்திரம் வந்து இருக்கும் இருப்பாங்க அந்த மாதிரி ஒரு ஸ்பேஸ் அந்த ஸ்பேஸில் போய் இந்த வெற்றிடமாக இருக்கக்கூடிய அந்த வெற்றிடத்தில் போய் ஒவ்வொரு கிரகம் போய் உட்காரும்போது அந்த ஸ்பேஸ் எந்த அளவுக்கு வந்து ஒளி வெட்டமாக இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த கிரகத்துக்கு சக்தி கிடைக்கும் அந்த கிரகத்துக்கு கிடைக்கக்கூடிய அந்த சக்தி வந்து நம்ம உடம்புல பாஸ் ஆகி நம்மளுக்கு வந்து அந்த செயல்பாடு முறைகள் வந்து நடக்கும் இதை தான் முன்னோர்கள் வந்து ஆராய்ச்சி பண்ணி வான வானசாஸ்திரம் சொல்லி உருவாக்கி அதை ஜோதிடம்னு சொல்லி கொண்டு வந்தாங்க அந்த முறையில் நட்சத்திரம் வந்து நாம தான் நம்மக்கிட்ட தான் இருக்குது நீங்கள் ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறீங்க அப்படி வேலை செய்யும்போது ஒரு மேனேஜர் இருக்கிறீங்கன்னா மேனேஜரோட போஸ்ட் போஸ்டிங் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நட்சத்திரம் மேனேஜர் அப்படிங்கிற ஒரு நட்சத்திரம் அதே வந்து ஒரு ஸ்டாஃபாக இருக்கிறீங்கன்னா ஸ்டாஃப்ங்கிறது ஒரு நட்சத்திரம் இதே ஒரு அக்கௌண்டாக இருக்கிறீங்கன்னா அக்கௌண்டுங்கிறது ஒரு நட்சத்திரம் மனிதனா இருக்கிற நீங்கள் ராமசாமியோ முருகேசனோ இல்லைன்னா வடிவேலோ கவுண்டமணியோ இப்படி எதாவது ஒரு பேர் நீங்க இருக்கலாம் இல்லைன்னா ராமு செந்தில் பூதம் தண்ணி கடல் மண் ஃபேக்ஸு வெளிநாட்டுக்காரங்களை மாதிரி இப்படி இப்படிலாம் கூட பேர் வச்சுக்கலாம் நீங்கள் அப்படி எந்த பேர் வச்சிருந்தாலும் அந்த பேர் ஒரு நட்சத்திரம் அந்த பேரை தாங்கிட்டு நீங்கள் போய் அந்த போஸ்டினில் உட்காரம்போது உங்களுக்கு என்ன சொல்லுவாங்க இந்த கம்பெனி எங்க எங்கள் எம்டி வரு அப்படிம்பாங்க என் கம்பெனியோட ஜிஎம்மாங்க என் கம்பெனியோட சாஃப்ட்வேர் இன்ஜினியர் அப்படிம்பாங்க எங்கள் கம்பெனியில் உட்காந்து டெய்லர் அப்படிம்பாங்க என் கம்பெனியில் உட்காந்துருக்கிற சூப்பர்வைசர் அப்படிம்பாங்க இந்த மாதிரி சொல்லும்போது உங்களுக்கு ஒரு இது அடிக்கப்பட்டீங்களா அதுதான் நட்சத்திரம் அந்த மாதிரி கிரகங்கிறது நீங்கள் தான் எப்படி ஒரு போஸ்டில் உட்கார மாறிங்களோ அந்த மாதிரி கிரகமாக இருக்கிற அந்த ஒம்போது கோள்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பேஸுக்குள்ள வந்து சுற்றி வரும்போது நீல்வட்ட பாதையில் சுற்றி வரும்போது அங்கே உட்காடுறப்போ அதுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொன்று நடக்கும் அப்போ அந்தந்த ஸ்பேஸ் எல்லாம் என்னென்ன வேலை செய்யும் அப்படிங்கிறத தான் முன்னோர்கள் ஆராய்ச்சி பண்ணி அந்த ஆராய்ச்சிகள் தான் வந்து பார்த்திங்கன்னா அது ராகுவர் நட்சத்திரம் சனியோடு நட்சத்திரம் சூரிய நட்சத்திர நட்சத்திரம்னு சொல்லிட்டு ஒரு இருபத்தேழு நட்சத்திரத்தை மட்டும் ஃபிக்ஸ் பண்ணி பிரித்தாங்க இருபத்தெட்டாவது நட்சத்திரமாக வந்து பாத்தீங்கன்னா அபிஜித் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நட்சத்திரம் இருக்கும் இந்த நட்சத்திரங்கள்லாம் என்ன இருக்குன்னா இந்த கோள்கள் வந்து நகரக்கூடிய பாதைகள் இருக்கிறது ஸோ இங்கே அண்டத்தில் இருக்கக்கூடிய அந்த சுழற்சி முறையில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புலேயும் அதே மாதிரி சுழற்சி முறை இருக்குது நம்ம உடம்புல பாத்தீங்கன்னா ஒம்பது ஓட்டலாக இருக்கும் அந்த ஒன்பது ஓட்டைக்கும் மேலே இருக்கிற ஒம்போது கோல்களுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கும் இது போக மறைமுகமாக நிறைய விஷயங்கள் இருக்கலாம் அதெல்லாம் அவங்களால் கண்டுபிடிக்க முடியல வெளியே வந்து பிரதானமாக சொல்லிருக்கிறது ஒன்பது ஓட்டைகள் சரிங்களா அப்போ அந்த ஒன்பது ஓட்டைகள் ஒன்பது ஆதாரத்து மூலமாக நீங்கள் வந்து அந்த பிரபஞ்ச சக்தி எடுக்கலாமா இது ஒரு கான்செப்ட் சரிங்களா ஸோ அந்த அந்த ஒன்பது கோள்களுமே எதை சார்ந்திருக்கும்னா பஞ்சபூதம் சார்ந்தான் இருக்கும் ஒவ்வொன்றுக்கும் வந்து ஒரு குணம் இருக்கும் ஒன்று இருட்டாக இருக்கும் ஒன்று அழித்தன்மையோட இருக்கும் ஒன்று வந்து ஆணாக இருக்கும் ஒன்று வந்து பெண்ணாக இருக்கும் ஒன்றுக்கு வந்து நெருப்புன்னு வச்சுருப்பாங்க ஒன்றுக்கு நீர்ன்னு வச்சிருப்பாங்க இப்படி வந்து கிரகங்களை வகைப்படுத்தும் போது பாத்தீங்கன்னா ஒன்பது கோள்களுக்கும் தன்மை பஞ்சபூத தன்மை இருக்குது பன்னிரெண்டு கட்டங்களுக்கும் பஞ்சபூத தன்மை இருக்குது அப்போது நீங்கள் பஞ்சபூதத்தில் எந்த பூதம் வந்து உங்களுக்கு சிறப்பு எந்த பூதம் இது வந்து சரி அப்படிங்கிறத வந்து நீங்கள் பார்த்து சரி பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கனாலும் நீங்கள் வந்து இந்த தான் ஆளுதான் நிச்சந்தா ஆளுதாங்கிறது தெரிஞ்சுக்கணும் இல்லை இதுக்கெல்லாம் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா தியானம் கற்றுக்கணும் தியானம் கற்றுக்கிறதுல யார்கிட்ட வேணாலும் போய் கற்றுக்கலாம் யார்கிட்டையும் கற்றுக்காமல் நீங்களே உங்களோட புக்கெல்லாம் படிச்சு திருக்கு புக்கெல்லாம் படித்து தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கலாம் புக் யோகா வந்து பாத்தீங்கன்னா இப்போ எழுதின புக் யோகா படிச்சிங்கன்னா பிரயோஜனம் இல்லை இதை சித்திர்கள் எழுதின புக்கு யோகாவெல்லாம் நீங்கள் வந்து ஃபுல்லாக படிச்சீங்க அப்படின்னா ஏன்னா சித்திரோடையோட பாடலாம் படிச்சு உங்களுக்கு புரியுதமாக இருந்துச்சுன்னா சித்தர்களே உங்களுக்கு குரு ஆகிட்டாங்கன்னு அந்த மாதிரி நீங்கள் உருவாகும்போது உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய மாற்றங்கள் எல்லாமே உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் அப்படி நீங்கள் தியானம் பண்ணலாம் இல்லைன்னா ஏதாவது குரு வழியில போய் அந்த குரு மூலமாக தியானத்தை பற்றி கேட்டு அந்த தியானத்து மூலமாக பழகும்போது உங்களுக்கு எல்லாமே தெரியும் நான் குரு கிடையாது அதனால் எனக்கு குருக்காரர்கள் ரகசியம் சொல்லி கொடுத்திருந்தாலும் அந்த ரகசியத்தெல்லாம் நான் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணுங்கிற அவசியம் இல்லை ஏன்னா குருமார்களே வந்து பார்த்தீங்கன்னா ரகசியத்தை ஷேர் பண்ண மாட்டாங்க ஏன்னா இங்கே ஷேர் பண்ணும்போது பாத்தீங்கன்னா அந்த ரகசியத்தை தெரிஞ்சிக்கக்கூடிய மனிதர்கள் வந்து நல்லவங்களும் இருப்பாங்க கெட்டவங்களும் இருப்பாங்க அந்த ரகசியம் வந்து அவங்களுக்கு ஒரு பொருட்டாக கூட இருக்காது சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா சில மனிதர்கள் அந்த ரகசியம் தெரிஞ்சிருக்கலாம் அதை ஃபாலோ பண்ண மாட்டாங்க இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின் சொல்லிட்டு அசால்தான் கூட இருப்பாங்க அதனால வந்து பாத்தீங்கன்னா யார் தேடி வராங்களோ அவங்களுக்கு ரகசியம் இங்கே உலகத்தில் வழங்கப்படுது அதனால குருமார்கள் வந்து யாருன்னு நல்லா தேடி கண்டுபிடிச்சு அவங்க வீட்டை போய் ரகசியத்தை கற்றுக்குங்க ஜோதிடம் படிக்க வரீங்கன்னா உங்களுக்கு ஜோதிடம் கண்டிப்பாக தருவேன் சரிங்களா அதை பற்றி பிரச்சனை இல்லை கிட்டத்தட்ட நாலு நாலரை வருஷமாக வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஜோதிட குருமானிட்ட போய் படித்து நானும் எல்லாம் பண்ணி ஜோதிடத்தை வந்து தெரிஞ்சு வச்சதுனால ஜோதிடத்தை வேணால் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க முடியும் மற்றபடி ஆன்மீக விதியை வந்து உடலுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் வந்து கற்று கொடுக்கணும் அப்படின்னா இன்னும் நான் வந்து அந்த என்ன நான் என்ன காதலி கேட்டணும் என்னவெல்லாம் உணர்ந்து எனக்கு குருமார்கள் சொல்லி கொடுத்தாங்களோ அதை பூராமே நான் இன்னும் உணர்ந்து என் கண்ணால் எனக்குள்ள கூடிய அந்த இறைத்தன்மையுடைய கண்ணால் வந்து நான் இது வரைக்கும் பார்க்கவே இல்லை அப்படிலாம் நான் வந்து பார்த்துட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு சொல்லுவேன் ஸோ நம்ம ஆளுறது ஆசியான்னு கேட்டிங்கன்னா சாதாரண மனிதராக இருந்தால் நம்மள ஆள்றது ராசி தான் சாதாரண மனிதராக இருந்தால் நம்மள ஆள்றது நட்சத்திரம் தான் அப்போ ஜோதிடமே பார்க்காம கடவுளுக்கே போகாமல் கோயிலுக்கே போகாம மனுஷன் வாழ்றதில்லையான்னு கேட்டால் உண்மையிலேயே வாழ்கிறான் அவன் உண்மையிலேயே ஒரு அபூர்வமான சக்தி அவனுக்களும் அந்த மாதிரி எண்ணமே உருவாகாது அவனுக்கு எந்த விதமான எண்ணமே தோணாது எப்பயுமே அதை சிந்தனையே பண்ணி பார்க்க மாட்டான் அப்படியே வந்திருப்பான் அப்படியே வாழ்ந்திருப்பான் அந்த மாதிரி நீங்கள் பிரச்சனை இல்லை நீங்களும் அபூர்வமான சக்தி தான் உண்மையிலேயே அந்த மாதிரி எல்லாத்தையும் தூக்கி போடக்கூடிய ஒரு மனுஷன் இருந்தாங்கன்னா அபூர்வமான சக்தி கீழே கேட்டதுக்கு அப்புறம் கூட ஒரு தூக்கி போட்டாலும் அப்பையும் அவன் ஒரு அபூர்வமான சக்தி தான் உண்மையிலையும் சரிங்களா அதனால வந்து யாராவது உங்களுக்கு ஜோதிடம் என்னென்ன சாஸ்திரம்லாம் சொல்லுவாங்களோ அதெல்லாம் தூக்கி எரிஞ்சு போட்டு எந்த கோயிலுக்குமே போகாம இருக்கக்கூடிய தன்மையில் மாறி நாமளும் வந்து எதையுமே வணங்க வேண்டியதில்லை நாமளும் சூப்பராக இருக்கலாம் இப்படியே வாழ்ந்துக்கலாம் எல்லாத்தையுமே நாம தான் உருவாக்கிக்குறோம் இந்த உலகத்தில் எல்லாமே நாம தான் கொண்டு வந்தோம் நாம தான் வாழ்ந்தோம் அப்படிங்கிற மாதிரி நினச்சி நீங்கள் மாறுதுனாலும் மாறிக்கிங்க ஒன்றும் தவறில்லை யாரும் இங்கே வந்து சைக்காலஜிக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனை மாட்டி முடியல சில பேர் சொல்லுவாங்க இந்த மாதிரி விஷயத்தில் உண்மையை சொன்னதா நீ வந்து அதுக்கப்புறம் தான் அவன் யோசித்து மனசில் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தான் இந்த மாதிரிலாம் அவனுக்கு பிரச்சனை நடக்கும் அது வரைக்கும் அவனுக்கு பிரச்சனை நடக்கிறது தெரியாது அப்படிம்பாங்க இப்போ சிம்மராசிக்கு என்னென்ன பிரச்சனைலாம் நடக்கும் அப்படிங்கறது இங்க நான் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது ஏன்னா அது அந்த மாதிரி சொல்லியாச்சுன்னா சில பேருக்கு வந்து ஓ இப்படிலாம் நடக்கும் கற்பனை பண்ணிட்டே இருப்பாங்க அப்படி கற்பனை வந்துட்டே இருந்தாங்கன்னா ஆட்டோமெட்டிக்கி அவங்களுக்கு என்ன ஆகும் அந்த பிரச்சனை வந்து வர ஆரம்பிச்சிடும் நீ எவ்வளோ தான் பரவாயில்ல போட நல்லா இருப்பான்னு சொல்லியாச்சுன்னா ஆட்டோமெட்டிக்காக அவன் ஏதோ ஒரு வாரத்தில் நல்லா இருந்து போயிடுவான் இதுதான் எனக்கு கொடுத்த குருமாதிரி எல்லாருமே சொல்லிக் கொடுத்தது அதனால் ஜோதிடம் பார்க்க பார்க்க வரவங்ககிட்டே வந்து பாத்தீங்கன்னா அவங்கள வந்து காயப்படுத்துற மாதிரி எந்த வாசகத்தையும் சொல்லக்கூடாது ஃபர்ஸ்ட் அப்படி தான் வந்து மேக்ஸிமம் வந்து நானும் ட்ரீட் பண்ணிட்டு இருக்கிறேன் அதை தாண்டி ரொம்ப ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மோசமாக இருப்பாங்க அந்த மாதிரி அவங்க என்ன பண்ணுவாங்க நான் வேறு வழியில் அவங்களுக்கு உண்மையை சொல்லிதான் ஆகணும் இப்போ சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா எதாவது ஒரு விஷயம் வந்து கிடைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து சில முறைகளை வந்து அவங்க வாழ்க்கை முறையில் மாற்ற வேண்டியது வரும் ஆனால் மாற்ற மாற்றாமே என்ன பண்ணுவாங்க நான் இந்த இவ்வளோ பெரிய ஆளாகணும் அவ்வளோ பெரிய ஆளாகணும் எனக்கு வந்து கோடி கிடைக்குமா லட்சம் கிடைக்குமா நான் பங்களா கட்டுவேணா இப்படிலாம் கேட்பாங்க மொதல் நீ ஒன்றை மாற்றியான்னு சில விஷயம் சொல்லியிருப்போம் அதை மாற்றாதப்போ என்ன பண்ணணும் அப்புறம் வேறு வழி இல்லை இந்த மாதிரிலாம் அவனுக்கு பிரச்சனை இருக்குது நீ இந்த மாதிரி சிக்கலெலாம் மாட்டிக்க போகிற அதனால முத சரி பண்ண அப்படின்னா அவனுக்கு சொல்லி தான் ஆகணும் ஏன்னா அவன் வந்து என்ன மாதிரி பிரச்சினை மாட்ட போகிறான் அவன் எவ்வளோ மோசமாக இருக்கிறான் அதனை திருத்திக்க வேண்டிய வேலை என்னவெல்லாம் இருக்குது அப்படிங்கிறதையே அந்த மனுஷன் தெரிஞ்சிக்காம அதை விட்டு போட்டு ஒரு அகம்பாவத்தில் ஆணவத்தில் எனக்கு பணம் கிடைக்குமா அரசாங்க வேலை கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரியே இருக்கான் அப்படின்னா அவனை திருத்தது யார் அப்ப அவங்களுக்கு வந்து ஓபன உண்மையை சொல்லணும் ஏன்னா நீ மாற்றி மாற்றி நீ அரசாங்க வேலைக்கு அவனத்துக்கும் அதுக்கு ஆசைப்பட்டு போனோம் எங்கேயாவது போய் மாட்டிட்டு கடைசியில் வந்து வீணாக போயிடுவாடா அப்படிங்கிறத வந்து எடுத்து சொல்லணும் அதை தாண்டி மற்றவங்களுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டாக வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க கரெக்டான சந்தையில் இருக்கிறாங்கன்னா அந்த மக்கள் பாதிப்புலேயே இருந்தாலுமே அந்த பாதிப்பை வந்து அவங்களுக்கு சொல்லுங்கிற அவசியம் இல்லவே இல்லை ரொம்ப சிக்கலாக இருக்குது கிரிட்டிக்கலாக இருக்குது இப்போ ஒரு பொண்ணு வந்து எப்போ அவர் வந்து வந்து பொண்ணுக்காக ஜாதம் பார்க்கணுங்கன்னு அப்படின்னு அந்த பொண்ணு ஏதாவது சிக்கலான சூழ்நிலை மாட்டிக்கிட்டு போகுது லவ் பண்ணி சிக்கலில் மாட்டிக்கிக்கு போகுது லவ் இடத்துல வந்து பிரச்சனை வரப்போது அப்படிங்கிற மாதிரி இருந்தால் நாசுக்கும் அவங்களுக்கு சொல்லி அனுப்பணும் அந்த தகப்பனை வந்து உண்மையிலேயே வந்து அந்த பொண்ணு மேலே அக்கறை வச்சுருக்கணும் இருந்தால் ஓப்பனாக சொல்லலாம் அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் என்ன பண்ணணும் நாசுக்காக வந்து இந்த மாதிரி பிரச்சனை இருக்குதுங்க அதனால் பிள்ளை கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்குங்க பிள்ளை கூட கொஞ்சம் அக்கறை வச்சுக்குங்க அப்படிதான் சொல்லுமே ஒழிய நீங்க அந்த மாதிரி மோசமான அப்பன்னு சிலர் இருப்பான் வீட்டில் போனோன்னே சும்மா பெரும்படுத்தி என்னென்ன விசாரிக்காமல் அடிச்சு முடிக்கிறோம் ஏன்னா ஜோதிடங்களுக்கு பேச்சு கேட்டு வந்து ஏகப்பட்ட பேர் வந்து ஏகப்பட்ட பிள்ளைங்களை அடித்து எல்லாம் இருக்குது சரிங்களா அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது இல்லைன்னா இங்கே எங்கேயாவது ஒரு பிரச்சனை பண்ணி விட்டுருவாங்க அதனால் வந்து இந்த சைக்காலஜி விஷயமா வந்து நீங்கள் ஜோதிடம் பார்க்க போகிறீங்க அப்படிங்கிறதே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கவனமாக ரொம்ப கையாள வேண்டிய விஷயம் அதனால வந்து பாத்தீங்கன்னா நட்சத்திரம் தான் ஆளுதா நம்மள ராசி தான் ஆளுதா அப்படின்னு கேட்டீங்கன்னா நார்மல் மனுஷனா இருந்தால் ஆமா நட்சத்திரம் தான் அழுது ராசி தான் ஆளுது ராசி தவிர எதுவும் ஆளு ஏன்னா இந்த உலகத்தில் பிரபஞ்சத்துல அண்டத்துல என்ன இருக்குதோ அதுதான் நம்ம பிண்டத்தில் இருக்குது மேக்ரோகாசம் மைக்ரோ காசம்னு நன்றி இருக்குது மேக்ரோ காசங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா அண்டத்துல என்னெல்லாம் இருக்கோ அதை பத்தி ஃபுல்லாக சொல்லக்கூடியது மைக்ரோ காசுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அதில் வாழக்கூடிய ஜீவராசியை பற்றி சொல்லக்கூடியது ஸோ இது ரெண்டுமே கனெக்ஷன் ஆகி தான் சுற்றிட்டு இருக்குது அதனால தான் நம்ம முன்னோர்கள் வந்து இன்னைக்கெல்லாம் நீங்கள் லேப் டெஸ்ட்டு மிஷினு கிஷினு கம்ப்யூட்டர் லொட்டு லோஸ்க்கு என்னென்னமோ வீடியோ கீடியோ ஆடியோ புக்கு எல்லாம் வந்துட்டதுனால நமக்கு அதிகமாக சந்தேகம் மட்டுமே வந்துருக்குது உண்மையை பற்றி ஆராயிறதே இங்கே எதுவுமே இல்லை நாங்கள்லாம் செல்ஃபோன் வந்துச்சு டக்குன்னு கம்யூனிகேஷன் பண்ணிடுறீங்க அந்த காலத்தில் கம்யூனிகேஷன் பண்ணுறதுக்கு தான் இருந்துச்சா முத முத எங்கள் வீட்டில் வாங்கின செல்ஃபோன் வந்து பெரிய மண்ட மாதிரி செல்ஃபோனு அதுவே அப்படியே பயங்கர சந்தோஷமா எனக்கு பிஎஸ்என்எல்ல வந்து அப்பா வாங்கி கொடுத்தாரு அது ரொம்ப வருஷம் கழித்து வாங்கினது அப்போயே பசங்கிட்டலாம் பார்ப்பேன் பேஜ் எல்லாம் வச்சுருப்பானுங்க அந்த மாதிரி காலத்தில் எல்லாம் வந்து பார்க்கும்போது அப்படியே ஒத்து ஊத்து பார்ப்பான் இப்படிலாம் இருக்காது இப்போ வந்து பாருங்கள் அந்த இதுக்கு அந்த பேஜ் இருக்குது அந்த பெரிய செல்ஃபோனுக்கு எல்லாம் மதிப்பு இருக்குதா இப்போ சின்ன தூண்டு ஃபோனுக்குள்ளே ஸ்மார்ட் ஃபோன் சொல்லி கொண்டு வந்து என்னத்தையோ கொண்டு வந்தாச்சு அதனால் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி நம்ம நினச்சிக்கிறோம் சரிங்களா ஒரு கடந்த ஒரு பத்து வருஷத்தில் வந்து இவ்வளோ வளர்ச்சி ரெண்டாயிரத்துலேருந்து ரெண்டாயிரத்தி பத்துக்குள்ளே பயங்கமான வளர்ச்சி அதுக்கப்புறம் இந்த ஏழு வருஷம் ஆனால் ரெண்டாயிரத்துக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றாறுல எப்படி இருந்தது தொண்ணூற்றி ஆறு அந்த ஸ்க்ரீனில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கூகுள்ங்கிறதே வந்தது இப்போ ஒரு இருபது வருஷம் கூகுள் வந்து வெளியே வந்து எல்லாத்துக்கும் தெரிஞ்சு வந்து பாத்தீங்கன்னா இருபது வருஷம் ஆச்சு இருபது வருஷத்தில் அதோடய வளர்ச்சி எவ்வளோ பெருசாக இருக்குது ஸோ இப்படி வளர்ச்சி அதிகமாக அதிகமாக இந்த பிரபஞ்சத்தில் வந்து இதுக்கு முன்னாடி இருந்தது எதையுமே நீங்கள் நம்பலை எதையுமே நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணல எல்லாமே பொய் நீங்கள் நினைக்கிற மாதிரி இருந்தீங்கன்னா அது வந்து உங்களுடைய முட்டாள்தனம் சரிங்களா இதை வந்து எனக்கும் சேர்த்து தான் சொல்லிக்கிறேன் நான் நம்முடைய முட்டாள்தனன்னு சொல்லிக்கலாம் ஏன்னா உங்களுடைய முட்டாள்தனு சொன்னோம்னா உடனே நிறைய பேர் கோவம் வந்துடும் நம்முடைய முட்டாள்தனம் சரிங்களா இதில் இல்லைப்பா நாங்கள்லாம் அறிவாளி தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க எல்லாருமே தாராளமாக அறிவு உண்மையாக பயன்பயன்படுத்திட்டு போங்க உங்களை யாரும் மூட நம்பிக்கை நம்ப சொல்லி சொல்லலை நீ ராசிகளை பார்த்துட்டு வீட்டில் போட்டு உட்காருறேன்னு சொல்லி சொல்லல அந்த மாதிரி இருக்குதா பார்க்க வேண்டிய நேரத்தில் உங்களுக்கு பார்க்கணும்னு தோணுச்சுன்னா பாருங்கள் இல்லைன்னா தூக்கி போட்டுருந்தா நானும் சொல்லிட்டு இருக்கிறேன் பார்க்குறவங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா ஜோதிடம் பார்க்குறவங்களாக இருந்தீங்கன்னா தைரியம் சொல்லி அனுப்பணும் அனுப்பணுமே இல்லையா பயமூர்த்தி அனுப்பக்கூடாது ஃபர்ஸ்ட் பயமுறுத்திற மாதிரி விஷயம் இருக்குதா இப்போ கொஞ்சம் நேரம் தெரியல இது பார்க்காத நீ பார்க்கறதுனால பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லி அமைச்சுருங்க அவன் 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 ஆனால் ஏதாவது கேட்குறாங்க உச்சகமாக சொல்ல வேண்டிய விஷயம் சொல்லுங்கள் இப்போ வந்து முப்பது வயது வரைக்கும் பாத்தீங்கன்னா கல்யாணம் ஆகாதுன்னு சொல்லி வரது இருக்கும் அப்போது நீ வந்து இந்த மாதிரி பொண்ணை பார்த்தா சீக்கிரம் கல்யாணம் ஆயிருப்பா இந்த மாதிரி பொண்ணை பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆகாது அப்படிங்கிறத அவன்கிட்ட சொல்லி அனுப்பணும் அப்படி சொல்லி அனுப்பிச்சோம்னா இருபத்தி நாலு வயசுல அவனுக்கு கல்யாணம் ஆயிரும் ஆசைப்பட்டான்னா முப்பது வருஷம் கழித்து கருகருன்னு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி போகிறாங்கிற மாதிரி ஜாதகம் அமைப்பு இருந்ததுன்னா நீ முன்னாடியே மானியமான பொண்ணை பாடுறா அப்படின்னு சொல்லியாச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அவன் என்ன பண்ணுவான் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டான்னா கண்டிப்பாக எடுத்து சொன்னீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா மாநிலமான பொண்ணை பார்த்து கிலோமீட்டர் போயிடுவான் உனக்குள்ளே வந்து ராகு கேது சனிக்கு ஏது பிரச்சனைலாம் இருக்குது அதனால வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கேதுங்கிறதுலாம் எந்த அமைப்பு சாகுங்கிறதுலாம் எந்த அமைப்பு இதை பார்த்து சரி பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொன்னால் அவன் அதை சரி பண்ணான்னு வச்சுக்கோங்க அப்பவும் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அவனுக்கு தேவையான நடந்துடும் இதுதான் விஷயம் ஸோ இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வந்து எடுத்து சொல்ல வேண்டியது உங்களுடைய கையில் தான் இருக்குது சரிங்களா அதனால் ராசி தான் ஆளுதா நட்சத்திரம் தான் ஆளுதா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் சாதாரண மனுஷனா இந்த பிரபஞ்சத்தோட கணஞ்ச மனுஷனா அப்படிங்கிறத வந்து நீங்கள் உங்களுக்குள்ளே நீங்கள் தான் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும் அப்படி ஆராய்ச்சி பண்ணி பார்த்து அதோட சேர்ந்து வாழறவங்கள மட்டும்தான் நீங்கள் இதெல்லாம் எதுக்க முடியும் சரிங்களா ஸோ உங்களுடைய கேள்விக்கு வந்து பதில் வந்து நீங்கள் தான் நீங்கள் தான் வந்து இந்த உலகத்தை உலகத்தாழுறீங்க நீங்கள் தான் ராசியும் நீங்களும் தான் நட்சத்திரம் சரிங்களா நட்சத்திரமும் நீங்கள் தான் ராசி நீங்கள் தான் தெய்வம் நீங்கள் தான் இறைத்தன்மை ஒளிஞ்சுருக்குறது உங்களுக்குள்ள தான் அண்டத்துலேயும் இருக்குது பின்னத்துலேயும் இருக்குது இப்படி அமைப்பாக இருக்கிறதுனால நீங்கள் வந்து உங்களுக்கு நட்சத்திரம் வேணுமா ராசி வேணுமா ராசியை பார்த்துட்டு கட்டி பிடிச்சி அது கூட உட்காந்துக்கலாமா நட்சத்திரத்தை பார்த்து கட்டி பிடிச்சி அது கூட உட்காந்துக்கலாமா ரெண்டு முடிவும் எடுக்க வேண்டியது நீங்களே ஒழிய ஒரு ஜோதியரோ இல்லை ராசி கட்டமோ நட்சத்திர கட்டமோ கிடையாது இப்போ நடந்துகிட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சிம்ம ராசிக்குன்னு கேட்டால் ராசி பிரகாரம் வந்து சிம்மம் வந்து மோசமான நிலைமையில் இருக்குது சிம்ம ராசிக்காரங்க எங்கே இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க கொஞ்சம் ப பதட்டமான சூழ்நிலையிலையும் கோபமான சூ கோபமான சூழ்நிலையும் ஒரு மாதிரி தயக்கம் நடுக்கம் அதில் தான் வந்து ஃபுல்லாக இருப்பாங்க அவங்களுக்கு நிறையா விஷயம் வந்து ஆபத்தான மாதிரியே நடக்கிற மாதிரியே இருக்கும் இப்படிப்பட்ட சூழ்நிலை ஒருத்தர் இருக்கிறதுனால தான் சிம்ம ராசி வந்து மோசமான சூழ்நிலைன்னு நீங்கள் சொன்னேன் சரிங்களா அதனால சிம்ம ராசிங்கிறது இப்போ கொஞ்ச நாளா மோசமான சூழ்நிலை தான் இருக்குது அதனால போய் நீங்கள் அது வந்து ஆராய்ச்சி பண்ணி பார்க்குறதுக்கு நீங்கள் பெருசாக ஒன்று பண்ண வேண்டாம் யாரெல்லாம் சிம்மராசி நண்பர்களும் பாருங்க பாருங்கள் எல்லாம் எப்படி இருக்காங்கன்னு கேளுங்க நிறைய பேத்துக்கிட்ட பணம் இருக்காது நிறைய பேத்துக்கு தொழில் இருக்காது நிறைய பேர் தொழிலில் க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வீட்டை விட்டு வெளியே போயிருப்பாங்க நிறைய பேர் ஊரை விட்டு போயிருப்பாங்க இப்படி ஏகப்பட்ட விஷயம் அவங்களுக்கு நடந்திருக்கும் சின்ன சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா உயிரே போயிருக்கும் ஏன் சிம்மராசி ஜெயலலிதா அம்மா உயிர் போயிடுச்சு சரிங்களா அந்த மாதிரி உயிரே போனவங்களுக்கு கேஸும் இருக்கும் இப்படி ஏகப்பட்டது இருக்கும் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை படு மோசமான சூழ்நிலை தான் இப்போ சிம்மராசி இருக்குது அந்த மாதிரி இதுலேயும் வந்து சிம்மராசியில் வந்து சில பேர் நல்லா வாழ்ந்துருக்காங்கன்னு வச்சுங்களேன் அவன் தான் அந்த பிரபஞ்சத்தை வென்றவன் ஒன்று அவனுக்கு இந்த ஆன்மீகத்தில் தொடர்பு இருந்திருந்தான் அப்படி இல்லாமல் சிம்மராசி சூப்பராக இருக்கான் அவன் அந்த பிரபஞ்சத்தில் சந்தோஷமாக வாழ்றதுக்காக அவனுடைய ஜாதகட்டத்தில் அந்த மாதிரி அமைப்பு இருக்கும் சரிங்களா அப்படி ஒரு சூழ்நிலையில் தான் சிம்மராசி போய் இருக்குது அதனால தான் சிம்மராசியை பற்றி இப்போ கேட்க வேண்டாம் அப்படின்னு நான் சொன்னேன் ஸோ ராசியே நட்சத்திரமோ நட்சத்திரமே ராசியோ எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களை ஆள்றது இல்லை உங்களை நீங்கள் தான் ஆள்றீங்க ஆனால் இந்த சக்தியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் உடம்பு எப்படியெல்லாம் கிரகிக்கணுமோ அப்படி கிரகிச்சுட்டு இருக்குது நீங்கள் வந்து எது பாதிப்பாக இருக்குதோ அந்த கிரகத்தோடைய இதை வந்து உங்கள் உடம்புல வந்து பாதிப்பை வந்து இல்லாமல் சக்தி அதிகப்படுத்தணும் இப்போ சுக்கரனோட பாதிப்பு ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு ஒன்றும் சீக்கிரம் திரும்ப நடக்காது இல்லைன்னா விந்திஸ் வந்து அதிகமாக ஏற்படும் இல்லைன்னா குழந்தை பிறக்கும் தன்மை வந்து தாமதப்படும் இல்லைன்னா காம வெறி அதிகமாக இருக்கும் இல்லை பெண்கள் மேலே ஆசை ஜாஸ்தியாக இருக்கும் இல்லை பண வசதி இல்லாமல் இருக்கும் இல்லை வண்டி வாகன போக்குவரத்து இல்லாமல் இருக்கும் இந்த மாதிரி அமைப்பெல்லாம் இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா சுக்கரனோடது நீங்கள் அனுபவிக்கணும் அப்படின்னா உங்கள் பேரில் வண்டி வாங்கின வாங்கக்கூடாது ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் ஸோ மற்றபடி இருக்கிறதுலாம் என்ன பண்ணணும் நீங்கள் வந்து அதுக்கான கூட சுக்கனுக்கான உணவு சாப்பிட்றது சரிங்களா நீங்கள் வந்து அதிகால எழுந்திரிச்சு வணங்குறது உங்கள் உடம்ப நல்லா வச்சுக்கிறது அரச மர்த்து சுற்றுறது இல்லை அரச மர்த்தத்தை உட்காந்து தியானம் பண்ணுறது இல்லை தியானம் அதிகமாக வருது திரும்ப திரும்ப தியானத்துக்கு தான் வருவேன் ஏன்னா வழிபாடு தியானம் இது ரெண்டு மட்டும்தான் உங்களை வந்து திரும்ப திரும்ப சக்தியிலேருந்து வெளியேடுத்து வரும் இதே சனி ஒரு தொந்தரவு அதிகமாக இருந்ததுன்னா தொழில் நல்லா அமையாது கருமகாரங்களோட பிரச்சனை ஜாஸ்தியாக இருக்கும் முன்னோர்களோட பிரச்சனை ஜாஸ்தியாக இருக்கும் இந்த மாதிரி அமைப்பெலாம் வரும் சூரியனோட இருந்ததுனா அரசு பிரச்சனை அதிகமாக இருக்கும் தந்தை வந்து சப்போர்ட் பண்ண மாட்டார் சரிங்களா அதிகாரம் எங்கேயுமே வந்து பெருசாக அதிகாரம் பண்ண முடியாது குருவோட பிரச்சனை இருக்குதுன்னா உடம்புல சதைகளோட பிரச்சனை இருக்கும் கொழுப்புகள் கட்டிகள் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா பெருமதிப்பு மதியாத மதிப்பு எதுவுமே இருக்காது ஜாதகனாக தான் எந்த செய்கிறதாக இருந்தாலும் ரொம்ப கஷ்டப்பட்டு செய்கிற மாதிரி இருக்கும் முன்னோர்களோட இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பங்களிப்பு கம்மியாக இருக்கும் ராகு வந்தது அப்படின்னா கால்களோட பிரச்சனை இருக்கும் கேது இருந்ததுன்னா சிந்தனையிலே பிரச்சனை இருக்கும் எல்லாமே தடங்களாக இருக்கும் தடையாக இருக்கும் செவ்வாயாக இருந்ததுன்னா எப்போ பார்த்தாலும் போராட்டம் போராட்டம் ஜாஸ்தியாக இருக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும் யாரு கூட அந்த நிலைய கூட செட்டே ஆகாது இப்படி பிரச்சனை வரும் புதனாக இருந்ததுன்னா அறிவு பிரச்சனை இருக்கும் அறிவு மங்கள் இருக்குதுனால அறிவு அதிகமாக இருக்கும் இல்லை அறிவு அதிகமாக இருக்கிறதுனால எந்த பிரோஜனமும் இல்லாமல் இருக்கும் இல்லை அறிவு அதிகமாக பைத்தியம் பிடிச்சிருக்கும் இந்த மாதிரிலாம் வரும் நரம்பு பிரச்சனை இருக்கும் கேது இருந்தாலும் புதனாக இருந்தாலும் சில நேரம் நரம்பு பிரச்சனை வந்துடும் கரையாரு மிச்சம் இருக்கிறா சூரியன் செவ்வாய் சந்திரன் நந்தன் வச்சுக்கிங்க ஒரு இடத்துல நீங்கள் வந்து நிறையா நிற்க முடியாது அடுத்தடுத்து டிராவல் பண்ணி ட்ராவல் பண்ணி போய்ட்டு இருப்பீங்க மனசு சரியா இருக்காது தாயாரில் பிரச்சனை இருக்கும் மன ரீதியாக உடல் ரீதியாக பிரச்சனை இருக்கும் இது எல்லாமே வரும் சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் வியாழன் சொல்லியாச்சு வியாழன் தான் குருங்கிறது அடுத்து சுக்கரனை சொல்லியாச்சு சனியை சொல்லியாச்சு கேது சொல்லியாச்சு ராகு சொல்லியாச்சு இப்படி ஒன்பது கோல்கள் அவங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க இந்த மாதிரி இதை தான எப்படி ஒன்று கூட்டணும் நீங்கள் அரேஞ்ச் பண்ணனால அரேஞ்ச் பண்ணிக்கோங்க அது இல்லையா இது இல்லையான்னு கேள்வி கேட்டு நிறைய அரேஞ்ச் பண்ணாலும் அரேஜ் பண்ணிக்கங்க சரிங்களா அதனால் ஜோதிடம் வந்து நம்மள ஆளில் ம் நாம தான் ஆள்றோம் நம்ம கூட ஜோதிடம் கனெக்ஷன் ஆயிருக்குது ஏற்கனவே நம்ம உடம்புல ஜோதிடம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டுக்கிறேன்னு நினைக்கிறேன் சரிங்களா அந்த வீடியோவில் சொல்லியிருக்கிறேன் இருந்தாலும் திரும்ப இதில் சொல்கிறேன் சூரியனுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்மளோடய ஆத்மா அப்படிம்பாங்க சரிங்களா நம்ம உடம்புல இருக்கிற உயிர் சந்திரன்கிறது நம்மளுடைய உடம்பு அப்புறம் புதன்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய தோல் சரிங்களா செவ்வாய்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம உடம்புல வரக்கூடிய ரத்தம் செவ்வாய்ங்கிறது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ரத்தம் அதுக்கப்புறம் சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் வந்துச்சா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய சதைகள் இணைச்சுவைக்கூடிய பகுதிகள் எல்லாமே சூரியன்கிறது ஆத்மாவை சேர்ந்து எலும்பும் வரும் எலும்பு நம்ம ஆரம்பத்தில் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் உருவாத எலும்பு தான் கடைசியை மிச்சம் இருக்கிறது எலும்பு தான் அதனால தான் சூரியன் எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா பாவல் ஜாஸ்தியும் நடத்தும் அதுக்கப்புறம் சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு வந்துச்சு சுக்கரன் சுக்கரன்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இனப்பெருக்க உறுப்பு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இனப்பெருக்கம் செய்யக்கூடிய சக்தி அது எத்தனையுமே விந்து சக்தி சரி சுருனியம் சுருனியம் சக்தி பெண்களுக்கு சுருனியம்பாங்க ஆண்களுக்கு விந்தும்பாங்க இந்த மாதிரி சக்தி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சுக்கரனுடைய அமைப்பற்றது அதுக்கப்புறம் சனிங்கிறது வந்து நம்ம உடம்புல ஓடக்கூடிய நீர் எல்லாத்துக்கூடையும் கனெக்ஷன் பண்ணிருக்கும் அதனால தான் கருமாங்கிறாங்க சனி வந்து எல்லா நீர்னாலே என்ன ரத்தத்தை கூட கனெக்ஷன் வந்துடும் யூரின் பிளேரில் கனெக்ஷன் வந்துடும் கிட்னியோட கனெக்ஷன் வந்துடும் அது எங்கேயெல்லாம் ஒரு தான் தண்ணி எதிர்கொள்ளலாம் கலந்துருக்கோ அது எல்லாமே சனி வந்துட்டே இருக்கும் அப்போ சனிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நிறையா இடத்துல வரும் அது மெயினாக வந்து கிட்னிக்கு வந்து சனியை சொல்லுவாங்க அதுக்கப்புறம் ராகுங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய ரெண்டு நிழல்கள் இருக்கும் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நிழல்கள் அதுல ராகு வந்து பாத்தீங்கன்னா நுரையல்கள் சொல்லுவாங்க சில நேரத்தில் கேது வந்து நம்ம உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய நரம்புகள் சொல்லுவாங்க இப்படி ஒன்பது கோல்கள் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க சொல்லுவாங்கன்னா ஏற்கனவே புக்கில் அப்படி தான் எழுதி வச்சிருக்காங்க நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சனைகள்லாம் எப்பயெல்லாம் வந்து இந்த மாதிரி கிரகத்தில் ஒரு பிரச்சினை வரும்போதோ அதெல்லாம் இந்த மாதிரி பாதிப்புல வந்து உங்களுக்கு வெளிப்படுத்தும் இதெல்லாம் வெளியே சொல்லியாச்சுன்னா ஒவ்வொரு முறையும் என்ன பண்ணுவேன்னா இதனால் இந்த பாதிப்பு வந்திருக்குமோ அதனால இந்த பாதிப்பு வந்துருக்கோம் நினைச்சு நினச்சே சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா நோயை கொண்டு வந்துருவான் அதனால தான் நிறையா ஜோலிகள் வந்து பார்த்திங்கன்னா வெளியே சொல்றது இல்ல ஸோ இது மாதிரி நிறைய காரத்துவத்தை வந்து நம்ம ஆளுங்க வந்து ஆராய்ச்சி பண்ணி லட்சக்கணக்கில் கோடிக்கணும் யோசிச்சுட்டு போயிருக்கிறாங்க அதில் நம்மக்கிட்ட கிடச்சிருக்குது சொற்பமான விஷயம் தான் கிடைச்சிருக்குது அதில் ஒரு சில பேருத்துக்கு பத்து இருபது விஷயம் தெரிஞ்சதுனாலே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பெருஞ்சோதி கட்ட தான் உண்மையிலேயும் லட்சக்கணக்கான காரத்துவம்லாம் தெரிஞ்சுன்னா எந்த எப்பேர் யோசிச்சு பாருங்க அந்த மாதிரி இப்போ நவீன காலத்தில் வந்து இப்போ கம்ப்யூட்டர்லாம் இப்போ தான் வந்து நீங்கள் சொல்கிறீங்க உண்மை தான் கம்யூனிகேஷனுக்கு எப்படி நீங்கள் கம்ப்யூட்டர் சொல்கிறீங்க அப்படின்னா அந்த காலத்தில் வந்து ஞான மார்க்கத்தில் தியான முறையில் உட்காந்து ஒவ்வொரு ஒ ஒருத்தையும் ஒருத்தர் தொடர்பு போனாங்க அப்போ அது வந்து ஞான மார்க்குறவங்க கேது தான் இப்போ வந்து ஞான மார்க்கு இருக்கிற மாதிரி இல்லாமல் எல்லாமே தொடர்பில் வந்துடலாம் இதில் ஒரு இடத்துக்கு பேசுறதுக்கு ஒரு தகுதி வந்துருது அப்போ ஆட்டோமேட்டிக்காக செல்ஃபோன் வந்துச்சுன்னா அது கேது தான் வரும் அப்போ கம்யூனிகேஷன் கேது வந்துருதுல இப்படி தான் லிங்க் பண்ணி நம்ம பார்க்கணும் இதுதான் வந்து சூட்சம் அறிவு இப்போ இருக்கக்கூடிய பொருள் கூடையும் முன்னே என்ன இருந்ததோ அது கூடையும் கனெக்ஷன் பண்ணி பார்க்குறது தான் சூச்சம் அறிவு அப்படி கனெக்ஷன் பண்ணி பார்த்தவங்க தான் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை கண்டுபிடிப்புமே கண்டுபிடிச்சவங்க அதுக்காக இந்த மாதிரி ஜோதிடம் தெரிஞ்சிச்சுனாலே ஜோதிகள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா கண்டுபிடிச்சிருவாங்களா அப்படிலாம் இல்ல சரிங்களா ஸோ நம்ம எதையோ ஒன்று பேச வந்தோம்னா ஏதோ ஒன்று டாபிக் நீண்டுட்டு போயிட்டே இருக்குது ஏன்னா நீங்கள் கேட்ட கேள்வி என்ன ராசி நம்ம ஆளுதா நட்சத்திரம் நம்மளை ஆளுதாங்கிற மாதிரி கேள்வி தான் நீங்கள் கேட்டிங்க ஆனால் சொல்ல வரும்போது பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து டாபிக் பேசிட்டு போகும்போது அப்படியே உள்ளே போயிட்டே இருக்கும் அப்படி தான் வந்து நம்மளுடைய வாழ்க்கையே இருக்குது விளக்கம் கொடுக்கணும்னு ஆரம்பிச்சோம்னா விளக்கத்துக்கே விளக்கம் கொடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம் அவ்வளோ ஒரு விஷயம் அதனால இந்த வீடியோ இதோட நிறைவு செய்கிறேன் ராசியோ நட்சத்திரமோ எதுவுமே நம்மளை ஆளில் நீங்கள் தான் உங்களை ஆளீங்க இந்த பிரபஞ்சத்துக்கும் உங்களுக்கு கனெக்ஷன் கனெக்ஷனை புரிஞ்சிருச்சு அப்படின்னா எல்லாமே புரிஞ்சிடும் அதை புரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் இந்த வீடியோவை வந்து பார்த்த அனைவருக்குமே நன்றி வணக்கம் இந்த கேள்வியை கேட்ட நண்பர் என்னுடைய நெட்டு வேறு அப்பப்போ ஸ்லோவாயிடும் சில நேரத்தில் உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோவில் பார்க்கும்போது ஸ்லோவாக சுற்றிட்டு இருந்துச்சுன்னா கொஞ்சம் அந்த நேரத்துக்கெல்லாம் கொஞ்சம் நேரம் கொஞ்சம் நேரத்துக்கு வந்து பொறுத்துக்கிறதுக்கெல்லாம் நன்றி சொல்லிக்கிறேன் அவர் வந்து வாலி பாரதிங்கிற நண்பர் அந்த வாலிபாரதிங்கிற நண்பர் வந்து கேட்டுக்காரு இந்த கேள்வி அதனால் அவர் நன்றி சொல்லிக்கிறேன் இந்த வீடியோவை பார்த்துட்டு எல்லாருமே வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பிறருக்கு இந்த வீடியோ அனுப்பிச்சு வைங்க உங்களுடைய கருத்துக்களை வந்து இதில் போடுங்க நான் என்னை மேம்படுத்திக்கிறது அது உயோகமாக இருக்கும் நிறையா கருத்துக்களை வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன் நிறையா விஷயங்களை வந்து நான் செஞ்சுட்டு இருக்கிறேன் மருத்துவம் பார்த்து மாட்டி மருத்துவம் பார்த்துட்டு இருக்கிறேன் அதோடு சேர்த்து ஜோதி ரூபம் பார்த்துட்டுருக்கேன் சரிங்களா அதுக்கப்புறம் வெப்சைட் டிசைன் டெவலப் பண்ணி கொடுத்துருக்கிறேன் அதனால் உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது ஆஃபீஸியல் ஒர்க்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் அனுப்பிச்சு வச்சிங்கன்னா அதுக்கான பேமெண்ட் ஆப்ஷன் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் அதாவது பே பண்ணி நீங்கள் செஞ்சு பண்ணிக்கலாம் இது யூடியூப்பில் பேசுகிறதெல்லாம் மேக்ஸிமம் வந்து ஃப்ரீ சர்வீஸ் தான் மற்றபடி வந்து மாதிரி நீங்கள் பார்க்க வந்தீங்கன்னா அதுக்கு வந்து கட்டணம் உண்டு ஜோதின தனியா தனிப்பட்ட முறையில் பார்க்க வந்தீங்க அப்படின்னா ஆன்லைனில் பார்க்குற மாதிரி இருந்தால் ஐநூறுரூவா ஃபீஸு நீங்கள் நேரில் வந்தீங்க அப்படின்னா அறுபது தான் ஃபீஸு டூ ஹண்ட்ரட் தான் ஃபீஸு கோயம்புத்தூர்ல இருக்கிறேன் அந்த மாதிரி பணம் கட்டி நீங்கள் பார்க்குறாலும் பார்த்துக்கலாம் சரிங்களா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் எல்லாத்துக்குமே சொல்லுங்கள் மேலும் மேலும் பலரும் எல்லாரையும் வாழ வைக்கிறதுக்காக உங்களுடைய எல்லாம் உபயோகமாக இருக்கட்டும் நன்றி வணக்கம் அன்பு நண்பன் ஆர் கணேஷ்